தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி. அந்நிய மண்ணில் தாய் நாட்டை தாழ்த்தி பேசுவதில் ராகுல் காந்தி மகிழ்ச்சி காண்கிறார் என்று அண்ணாமலை தற்பொழுது தெரிவித்திருப்பதாக செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்நிய மண்ணில் தாய் நாட்டை அவமதித்து பேசுவதாக தற்போது அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஹிந்தியை திணித்தது பிரதமர் மோடியா காங்கிரஸ் கட்சியா என்றும் அண்ணாமலை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஹிந்தியை திணித்தது பிரதமர் மோடியா காங்கிரஸ் கட்சியா என அண்ணாமலை சரமாரியாக கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். பாஜக கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆட்சியில் ஹிந்தி மொழி கற்றலை கட்டாயமாக முயற்சி மேற்கொண்டிருந்தனர் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். 60 ஆண்டு கால ஆட்சியில் பிராந்திய மொழிகளை ஊக்குவிக்க காங்கிரஸ் முயற்சிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். தமிழ் மொழியின் பெருமைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தவர் பிரதமர் மோடி என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்நிய மண்ணில் தாய் நாட்டை தாழ்த்தி பேசுவதில் ராகுல் காந்தி மகிழ்ச்சி காண்கிறார் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஹிந்தியை திணித்தது பிரதமர் மோடியா காங்கிரஸ் கட்சியா என்று அண்ணாமலை சரமாரியாக கேள்வியினை தொடுத்திருக்கிறார். பாஜக கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆட்சியில் ஹிந்தி மொழி கற்றலை கட்டாயமாக முயற்சி மேற்கொண்டதையும் அண்ணாமலை மேற்கோள் காட்டியிருக்கிறார். 60 ஆண்டு கால ஆட்சியில் பிராந்திய மொழிகளை ஊக்குவிக்க காங்கிரஸ் முயற்சிக்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்.